என்னது கொஞ்சம் கொழுப்பா? ஐய, உடம்பு ஃபுல்லாக கொழுப்பு தானே இருக்கு. கொஞ்சமா திமிரு, முழுக்க முழுக்க திமிர் தானே இருக்கு. என்ன முக்காடு, ஜாலியா உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்க போல. என்னடி இப்படி சொல்லிட்ட? எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? வா வா வந்து இப்படி உட்காரு. அம்மாடியா, உன் வேலையை பத்தி எனக்கு தெரியாது. வர்றவங்களையும் போறவங்களையும் கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் உன் வேலை. என்னது கரெக்டா சொல்லிவிட்டாலே? வாடி வா, ஏதோ வியாபாரம் விக்கிறியே, வாங்கலாம் நினைச்சு கூப்பிட்டா ஓவரத்தான் பேசுற. எம்மாடியோ, உண்டான வியாபாரத்தை வாங்கியே கிழிஞ்சு போச்சு, நீ என்கிட்ட வாங்குறியாக்கும். வேணாண்டிமா, நான் வாங்குறவங்கிட்ட போய் வித்துக்கிறேன். சின்ன பொண்ணு கோவச்சிக்கிட்டு போறா போறா போறா. ஐய, போய் வியாபாரம் கூட பார்க்க விட மாட்டியா? ஏ ராணிகா, இங்க வாங்க. அக்காவை தேடி வந்தா தங்கச்சி வந்தாளாம், அந்த கதையா உள்ள இருக்கு. என்னடி சின்ன பொண்ணு, அவ கூப்பிட்டு இருக்கா, நீ பாட்டுல போயிட்டே இருக்க. ஐயோ ராணிக்கா, அவ உங்களதான் ராணிக்கான்னு கூப்பிட்டா. என்னையா கூப்பிட்ட? ஏன் சின்ன பொண்ணு, உன்னை என்ன கூப்பிட்டேன், நீ தான் நிக்காம போய்கிட்டே இருக்க. அதான் பேசுறதுக்கு இன்னொரு ஆள் கிடைச்சிச்சுல, என்னைய விட்டுருமா? நான் போய் வியாபாரத்தை பாக்க. அது சரி, யாருகிட்டயாவது முக்க போட்டா போதும், சின்ன பொண்ணை போய் சொல்லிட்டு ராணிய கிட்ட முக்க போட்டுடலாம். எக்கா, நேத்து இப்படிதான் கூப்பிட்டான்னு போனேக்கா, பேசி பேசியே காத்துல ரத்தம் வந்துருச்சு. அது சரிடி, நீ என்ன கூடைய தூக்கிட்டு போயிட்டு இருக்கிய, என்ன வியாபாரம்? அப்படி கேளுங்க ராணியக்கா, இந்த ஒருத்தி நான் குத்துக்கள் லட்டை இருந்துட்டு இருக்கேன், என்ட வேணுமான் கூட கேட்க மாட்டேக்கா, கூப்பிட்டாலும் வேற வர மாட்டேக்காக்கா, போய்கிட்டே இருக்கா. அடியே எம்மாடி முக்காடு மண்டை, மனுஷங்க கிட்ட வியாபாரம் பார்த்து தாண்டி எனக்கு பழக்கம் இருக்கு. உன்ன மாதிரி குத்துக்கள் லட்டை வியாபாரம் பார்த்து பழக்கம் இல்ல. அடி எம்மாடி, ஒரு பேச்சுக்கு குத்துக்கள்னு சொன்னேமா, உண்மையிலே குத்துக்கள்ல நானு. தீபாவளி தல தீபாவளி, தீபாவளி தல தீபாவளி. வாடிமா பாப்பாத்தி, என்னம்போ உனக்கு தல தீபாவளி மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு வரியா என்ன? அப்பாப்பா, தல தீபாவளி எல்லாம் கொண்டாடி முடிச்சாச்சுமா, இன்னும் ஒரு தல தீபாவளினா எங்க அப்பா தாங்க மாட்டாரு. ஆனா சின்ன பொண்ணு, கூடை தூக்கிட்டு எங்க கிளம்பிட்ட? மண்டையில கூட வச்சு வியாபாரம் தான் பாக்க போறேன், கூப்பிட்டு மொக்க போட்டு உசுரத்தானே வாங்குறீங்க. ஒத்த ரூபாய்க்கு வியாபாரம் நீங்க வாங்கலையே, தெண்டந்தானே உங்ககிட்ட பேசுறதெல்லாம். பக்கத்து தெருவில விக்கத்தான் நான் போறேனே. என்னடி இது, நீ சொல்றதுல உனக்கே ஏதாவது நியாயம் இருக்கா? இதுவரைக்கும் நாங்க என்னமோ உங்ககிட்ட எந்த பொருளும் வாங்காதவங்க மாதிரில பேசிக்கிட்டு இருக்க. அப்படி இல்லக்கா, எப்பவும் வாங்குறீங்க, ஆனா இன்னைக்கு நீங்க அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க. என்னடி வடிவே கதையா சொல்ற? ஆமா, நாங்களா எதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டோம்? வேணாண்டி முக்காடு மண்ட, நீங்க அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க. சரி முக்காடு மகேஷ விடு, நான் அதுக்கு சரிப்பட்டு வருவேனா? நீயும் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட, ராணியக்கா கூட அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்க. அது என்னடி, நாங்க சரிப்பட்டு வராத ஒரு வியாபாரம், இப்ப நீ உட்கார்ந்துதான் ஆகணும், கூடையில என்ன இருக்குன்னு காமிச்சுதான்டி ஆகணும். வியாபாரம் பார்க்கும்போது ஒரு முக்கியமான ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா, மக்களுக்கு ஒரு கியூரியாசிட்டியை தூண்டணும். இதுல என்ன இருக்கு என்ன இருக்குன்னு தெரியணும்னு. இப்ப நாம அந்த கியூரியாசிட்டியை தூண்டியாச்சு, இப்ப நம்ம பொருள் என்னன்னு பாக்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருப்பாங்க. வாங்க இப்ப நாம வியாபாரத்தை பண்ணலாம். என்னடி இவ பாட்டுல சொல்லிட்டு போயிட்டே இருக்கா? எக்கா, அவ கூட எப்படி சீலிங்கக்கா, இன்னைக்கு என்ன இருக்குன்னு பாத்து. கொண்டாடி ஆளு நெடுமாடு வேற வளர்ந்துட்டு இருக்க, கூட எட்ட மாட்டேக்கி. ராணிகா உண்மை சொல்லுங்க, நான் அதிகமா வளர்ந்தனால கூட எட்ட மாட்டேக்கா, இல்ல நீங்க குள்ளமா இருக்கனால கூட எட்ட மாட்டேக்கா? சரி சரி, ரெண்டும் தாண்டி வா வா, வந்து உட்காரு, என்ன யாவாருன்னு பாப்போம். ராணிகா, நான் பாட்டுல பள்ளி கட்டி சபரிமலைக்கு கல்லும் புல்லும் காலுக்கு மெத்தன்னு சொல்லிட்டு கூடை தூக்கி தலையில வச்சுட்டு நடந்துட்டு இருந்தேன், நீங்க தான் வா வா வந்து உட்காருன்னு சொல்லி உட்கார வச்சிருக்கீங்க, என் டயத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. யாராவது வியாபாரத்துல வாங்க மாட்டே வைக்க மாட்டே சொன்னீங்களோ, அப்புறம் ரன்னகலம் ஆயிரும். சரிடி வாங்குறோம், ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு சொல்லு. ஆமா, எதுக்காக இந்த வியாபாரம்? என்ன இது கேள்வி, நாளை கழிச்சு தீபாவளியை வச்சுக்கிட்டு எல்லாரும் தீபாவளி ஷாப்பிங் பண்ணாம வேற என்ன வாங்க போறாங்க? ஓஹோ, அப்ப நீ என்ன சொல்ல வர, தீபாவளிக்கு தேவையான பொருள் தான் இப்ப நீ வித்துக்கிட்டு இருக்க அப்படிதானே? அதுல என்ன சந்தேகம், அதேதான். தீபாவளிக்கு தேவையான முக்கியமான பொருள் இது இல்ல, தீபாவளியே இல்ல அப்படிங்கிற பொருள் வித்துக்கிட்டு இருக்கேன். பலகாரமா? அதை இந்த மூணையுமே வித்துட்டேனே. அதாண்டி குழப்பமா இருக்கு, என்ன விக்கிற? ராணிக்கா, பட்டாசெல்லாம் வாங்கி வச்சிட்டீங்கல்ல, அந்த பட்டாசை பொருத்துறதுக்கு உங்களுக்கு தேவையான பத்தி இருக்கே, பத்தி, அந்த பத்தியை தான் நான் வித்துக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, பத்தி கேட்டா? நான் கூட இது இல்லன்னா தீபாவளி இல்லன்னு சொன்னா ஏதோ ஒண்ணு முக்கியமானதுன்னு நினைச்சிட்டேன். பத்தி கிட்டதான் இவ்வளவு பில்டப்
அட போடி பாப்பா, தீ சரியான விவரம் கிட்ட கூறுகிட்ட குப்பாயா இல்ல இருக்க? தீபாவளிக்கு தேவையான முக்கியமான பொருளை பட்டாசு. அந்த பட்டாசை பத்த வைக்கிறதுக்கு முக்கியமான பொருளை பத்தி. அம்மாடியோ, வேணா பத்தி இல்லனா உன் பட்டாசை பொறுத்து பார்க்கலாம். அப்போ இந்த தீபாவளி தான் உனக்கு கடைசி தீபாவளியா இருக்கும். சரிம்மா, நான் ஒத்துக்கிறேன். பத்தி தீபாவளிக்கு ரொம்ப முக்கியம்தான். பட்டாசு போடுறதுல பெரும் பங்கு இந்த பத்திக்கு தான் இருக்கு. சரி சரி, இந்த பத்தி கிட்ட என்ன விலைன்னு வித்துக்கிட்டு இருக்க? அப்புறம் முழுசா கேளுங்கக்கா, பத்தி மட்டும் இல்ல இன்னொரு முக்கியமான ஐட்டம் வித்துட்டு இருக்கேன். அது என்னன்னா மெழுகுவர்த்தி. ஆமா, கூடையில ஏதோ கலர் கலரா மெழுகுவர்த்தி மாதிரி இருக்கேன்னு நினைச்சேன். அதானே இது? ஆமா ஆமா, சின்ன பிள்ளைங்க எல்லாம் பெரும்பாலும் மத்தாப்பு தான் பொருத்தும். மத்தாப்ப பொருத்துறதுக்கு ஒருத்தர் மத்தாப்புல இருந்து இன்னொருத்தர் மத்தாப்புக்கு பொருத்தணும்னா என்ன ஆகும்னா படபடன்னு குழந்தைங்களோட கையில தெரிக்கும். அதை சேஃபா பிடிக்கிறதுக்காக நாம என்ன பண்ணலாம்னா ஒரு மெழுகுவர்த்திய பொருத்தி வச்சுக்கலாம். அதுலயே ஈஸியா மத்தாப்ப பொருத்திடலாம். ஆமாக்கா, பத்தி கிட்டத்தான் செய்யும். ஆனா குழந்தைங்களோட கையில சடச்சன்னு தெரிக்கும்ல, அதை பார்த்து பயப்படுவாங்க. மெழுகுவர்த்தினா தூரத்துல இருந்து ஒரு ஒருத்தரா பொருத்திக்கலாம். என்ன கொஞ்சம் லேட் ஆகும், இருந்தாலும் இதுதான் சேஃப்டி மெத்தடு. மெழுகுவர்த்தி பொருத்தும் போது ஒரு முக்கியமான விஷயம், பட்டாசு எல்லாம் பக்கத்துல வச்சுக்கிட்டே மெழுகுவர்த்திய பொருத்திட கூடாது. அது சரிதாண்டி, பட்டாசு எல்லாம் பக்கத்துல வச்சுக்கிட்டு அதுக்கிட்டே மெழுகுவர்த்தியும் பொருத்தி மத்தாப்ப பொருத்தணும்னா சட சடன்னு தெரிச்சு சோலி முடிஞ்சிரும்ன்ற. அதானே? அப்படி நடக்காம இருக்கிறதுக்கு நாம எல்லாத்தையும் தனித்தனியா பாதுகாப்பா வச்சு வெடிக்கணும். சரி, இப்போ என்னதான் சொல்ல வர? சொல்லு. ஒரு கெட்டு பத்தி 10 ரூபா, ஒரு பாக்கெட் மெழுகுவர்த்தி 10 ரூபா, டோட்டலா 20 ரூபா. இன்னைக்கு சிம்பிளான ஒரு பிசினஸ். பத்தி நல்ல கமகமான மணக்குமா? சாச்சே, அப்படி எல்லாம் மணக்காத இருக்குண்டி. இத பட்டாசு பொருத்துறதுக்கு தானே பத்தி வாங்கிருக்கா? அப்படிலாம் இல்ல, இந்த பத்திய நாம சாமிக்குனாலும் பொருத்தி வச்சுக்கலாம். நல்ல மனமா இருக்கும், நீளமாவும் இருக்கும். சரி, 10 ரூபா பத்தி கிட்டக்கு என்ன ஃப்ரீயா தர? அப்புறமா 10 ரூபா மெழுகுவர்த்திக்கு என்ன ஃப்ரீயா தர? என்னது இது, அநியாயம் மேல இருக்கு. 10 ரூபாய்க்கு பத்தி கேட்டு வாங்கிக்கிட்டு மெழுகுவர்த்தி வாங்கிக்கிட்டு அதுக்கு ஃப்ரீ வேற கேக்குறீங்களோ? உங்களுக்கே இது கொஞ்சம் ஓவரா இல்ல? அதெல்லாம் தெரியாது. தீபாவளிக்கு நீ ஒரு ஆஃபர் கொடுக்கணும்டி. அது அட்லீஸ்ட் இந்த பத்தி கிட்டலயாவது கொடு. தெரியுமிட்டி தெரியும். போன வருஷம் விக்காம கடந்த பத்தி கிட்ட எல்லாம் மொத்தமா வாங்கிட்டு வந்திருக்கேன். கடையில ஓடாம விக்காம கிடந்த மெழுகுவர்த்தியையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் கடைக்காரன் எனக்கு சும்மா தான் கொடுத்தான். இதோட சேர்த்து கொஞ்சம் பத்தி ஸ்டாண்டும் மதத்து போன தீப்பெட்டியும் கொடுத்தான். அதையே இவங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துட வேண்டியதான். ஃப்ரீயா கொடுத்தா பினாயில கூட குடிக்கிற கேஸ் தானே இதுங்கெல்லாம். சொல்லு சொல்லு, நீ சொல்லு, பத்திக்கு என்ன ஃப்ரீயா தர சொல்லு. இருக்கு இருக்கு, தீபாவளிக்கான சிறப்பு ஆஃபர் இந்த 10 ரூபா பத்தி கட்டில கூட இருக்கு. அட வெக்கம் கெட்டவீங்களா, 10 ரூபா பத்தி கெட்டுக்கு இப்படி ஃப்ரீக்கு நாயா அலையறீங்களே. இரு இரு சொல்றேன். ஆமாண்டி, பிக் பாஸ்க்குள்ள யார் இருக்காங்க என்ன பண்றாங்கன்னு கூட சொல்லிடுவாங்க போல. ஆனா நீ இருக்கியே, ஒண்ணுமே சொல்ல மாட்டே. 10 ரூபா பத்தி கெட்டுக்கு ஒரு பக்குவமான பத்தி ஸ்டாண்டும் ஃப்ரீயா தரேன். அதே மாதிரி மெழுகுவர்த்திக்கு. என்ன மெழுகுவர்த்தி ஸ்டாண்ட் ஃப்ரீயா தருவே? அதானே, அது இல்லடி, அவசரத்துக்கு பிறந்தவளே. மெழுகுவர்த்திக்கு ஒரு தீப்பெட்டி ஃப்ரீயா தரேன். பத்து ரூபாய்க்கு வியாபாரம் பாக்குறதுக்கு இந்த பாடுபடுத்துறீங்களம்மா? உங்ககிட்ட 5 லட்சம் ரூபாய்க்கு நான் என்னைக்கு வியாபாரம் பார்த்து மாடி மேல மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து வைக்க போறேன்னு தெரியலையே. அதெல்லாம் வச்சுக்கலாம் டி. சரி, எனக்கு ஒரு 10 கெட்டும் மெழுகுவர்த்தியும் கொடுடி. இந்தாங்க ராணியக்கா, 10 ரூபா 10 கெட்டுக்கு ஒரு 10 ஸ்டாண்டு ஃப்ரீ. குடுடி குடுடி, பாக்குறது ரொம்ப அழகா இருக்கு. அது சரிடி, ஆஃபர் அட்டகாசமா இருக்கு. எனக்கு ஒரு மெழுகுவர்த்தி பாக்கெட் கொடு. கலர் கலர் மெழுகுவர்த்திக்கு ஒரு அழகான வத்தி பெட்டி ஃப்ரீ. இந்தா இந்தா தீப்பெட்டியே வாங்கிக்க. பரவாயில்லையே, சொன்ன மாதிரி தீப்பெட்டி ஃப்ரீயா தந்துட்டா எங்க தர மாட்டியோ நினைச்சேன். ஏ முக்கார்மண்ட மகேஷே, அந்த தீப்பெட்டி எங்க? இந்தாடி, எதுக்கு கேக்குற? இரு இரு சொல்றேன். என்னடி பாப்பாத்தி தீப்பெட்டியே உத்து உத்து பாத்துட்டு? உத்து உத்து பாக்காதேடி பாப்பாத்தி, தீக்குச்சி தான் பத்திக்குமே பாப்பாத்தி. அது வேற ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, தீப்பெட்டி ஃப்ரீயா தரேன், தீப்பெட்டி ஃப்ரீயா தரேன். நீயா ஒன்லி தீப்பெட்டியை மட்டும் தந்துட்டு உள்ள வத்தி குச்சி வைக்கலன்னா போச்சுல்ல? அது சரி, தானமா கொடுத்த மாட்டை பல்ல பிடிச்சு பதம் பார்த்தானா, அந்த கதையாவில் இருக்கு. அது சரி, நீங்க பாக்கலன்னாதான் அதிசயம். சரியா ஏறியலனா மண்ணனை ஊத்தி ஏறி நல்லா எரியும். கேட்டியா கேட்டியா இப்படி கேக்குறீங்க? நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, அவங்க நேம இப்ப நாம பாக்கலாம். பாலகிருஷ்ணர், ராஜ்குமார், ரஞ்சிதா, அன்னூர், ரோசி, ரோகி, வாசுகி, இனியா, ஸ்னேகா, சுகனா,
அப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அனிதாவோட டாட்டர் தாரிணி ஸ்ரீக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டு யூ குட்டி. விஜய் வீரன், இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். உங்க நேம் இந்த லிஸ்ட்ல வரணும், அடுத்த வீடியோல வரும். மறக்காம எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாம பாருங்க. பை. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.